வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். ஆயுளை நீட்டிக்கிற அதிசய பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறவங்க கிட்ட சட்டுன்னு சொல்லலாம் சீந்தில் குடி இருக்குதுன்னு. வயோதிகம் நம்மளை வாட்டும் போதும், தீராத நோய்களால் நாம் அவசப்படும் போதும் நம்மளோட உடல்நலனை திரும்ப மீட்டெடுக்க சீந்தில் குடி மட்டுமே போதும். சீந்திலுக்கு அமிர்தவல்லி சோமவல்லின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. வல்லினா கொடின்னு அர்த்தம், அமிர்தம்னா அழியாத தன்மையை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இதில் சீந்தில், பொற்சீந்தில், பேய்ச்சீந்தில்னு மூணு வகைகளும் இருக்குது. சீந்திலோட இலை இதே வடிவத்தில் இருக்கும். இந்த இலையை ஆவணிக்கு எண்ணெயில் முக்கி எடுத்துட்டு அனலில் வாட்டி வீக்கம் கட்டி புண் இருக்கிற இடத்துல போட்டோன்னா அந்த வீக்கம் கட்டி புண்கள் எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சிடும், அந்த காயமும் சீக்கிரமாக ஆறிடும். சீந்தில் கிழங்கு கஷாயம் காய்ச்சலுக்கான ஒரு நேரடி மருந்து. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் இருக்கும்போதும், பசி டேஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போதும் இந்த சீந்தில் கிழங்கு, சீந்தில் கொடி, லவங்கப்பட்டை இது மூணத்தையும் நைட்லேயே தண்ணியில் ஊற வச்சு காலையில் வடிகட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கும்போது இந்த செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். சீந்தில் கிழங்கோட நெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி நம்ம சாப்பாட்டோடு சாப்பிடும்போது வயிறு மந்தமாக இருக்கிறது, பசி எடுக்காமல் இருக்கிறதெல்லாம் சரியாகும். நம்ம உடலோட வெப்பத்தையும் குறைக்கும், காய்ச்சலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸையும் சரி பண்ணும். டயபெட்டிக்னு சொல்கிற சர்க்கரை நோயிலே இருக்கிற ஒரு அறிகுறினா அதிக அளவு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த சீந்தில் கிழங்கு கஷாயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட சிறப்பை அதிகரித்து அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் உற்பத்தி ஆகும் இல்லையா, அதை தடுத்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுக்கு இந்த சீந்தில் கொடி ஹெல்ப் பண்ணுது. சீந்தில் கொடி சர்க்கரை நோயாளிக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அவங்க சீந்தில் கொடியை காய வச்சு பொடி பண்ணி டெய்லி 5 கிராம் அளவுக்கு அரை டம்ளர் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 2 வேளைக்கும் சாப்பிடும்போது அந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதே பொடியோட சீரக பொடியும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிடும்போது மைக்ரைன்னு சொல்கிற ஒற்றை தலைவலியும் சரியாகும். சீந்தல் பொடியோட அரை டம்ளர் பசும்பால், 1 ஸ்பூன் கற்கண்டு நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கும்போது நம்மளோட ஆயுசு நாட்களை அதிகரிக்குது. எலும்புகளுக்கு தேவையான ஊட்டத்தை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் எலும்புகளோட அடர்த்தியும் அதிகரித்து வயசான காலத்துலேயும் மூட்டு வலி பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு சீந்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சீந்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் உறுப்புகளோட செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்குது. புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு புற்றுநோயோட தாக்கத்தையும் குறைக்குது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம், எலும்புகளோட செயல்பாடு, சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைக்கு 1 ஸ்பூன் சீந்தில் பொடி, 1/2 ஸ்பூன் சுக்கு, 1 டம்ளர் பசும்பால், 1 டம்ளர் தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து காய்ச்சி 2 வேளைக்கு சாப்பிடணும். இது மேலே சொன்ன நோய்கள் மட்டும் இல்லாமல் நார்மலாக நமக்கு வரக்கூடிய சைனசைட்டிஸ், மூக்கில் நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல், தலைபாரம், ரொம்ப தலை வலிக்கிறது, வாத நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ பொக்கிஷம்னு சொல்லலாம். இதைத்தான் சீந்தில் சுக்குப்பால் கஷாயம்னு சொல்லுவோம். இது வாத நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் தோல் நோய்களுக்கும் சிறப்பான முறையில் பயன்படுது. மார்பக புற்றுநோய்க்கு ஒரு சிறப்பான அருமருந்தாக இந்த சீந்தல் குடி இருக்குன்றத அறிவியல் ஆய்வுகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். மெலிந்த உடலை வலுப்படுத்துறதுக்கும் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சீந்தல் பொடி கூட பூனைக்காளி அப்படின்ற சித்தா மெடிசன் பொடியும் சேர்த்து பாலில் கலந்து சாப்பிடணும். சீந்தல் கொடியிலிருந்து ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு சித்த மா மருந்து அப்படின்னா சீந்தில் சர்க்கரை. இது தோல் நோயிலிருந்து சர்க்கரை நோய் வரைக்கும் எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தவும் திறமை கொண்டது. வெள்ளை நிறத்தில் கசப்பு சுவையும் சேர்ந்துருக்கிறது தான் இந்த சீந்தில் சர்க்கரை. இது ஆரம்ப நிலையில் இருக்கிற மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்து. சீந்தல் கொடியோட புகையை சுவாசிக்கிறதுனால கூட நிறைய நோய்கள் சரியாகும் அப்படின்றனால காய்ந்த சீந்தல் கொடியை வந்து புகை போட்டு அதை சுவாசிக்கிற பழக்கம் இப்போவும் கிராமங்களில் இருக்க தான் செய்யுது. இந்த புகையினால் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாகும். ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டு மெலிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட உடலை தேத்துறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாகவும் இருக்கும். இளம் சீந்தல் கொடியை விட கசப்பு சுவை அதிகமாக இருக்கிற முற்றின சீந்தல் கொடியில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். பனிக்காலத்தில் ஏற்படுற சளி, இருமல், ஜலதோஷம் இந்த பிரச்சனைக்கு சீந்தில் சாறு, கருவேப்பிலை சாறு, கற்பூர வள்ளிச்சாறு இது எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து சாப்பிடும்போது ஜலதோஷம் சீக்கிரமாக சரியாயிடும். பொடுதலை, பல்லாரை, திப்பிலி இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு சித்த மருத்துவத்தில் சுரசம் அப்படின்ற ஒரு வகை மருந்து செய்வோம். இது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மாந்தம் அப்படின்ற இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சரி பண்ணும். ஆயுளை அதிகரித்து மார்க்கண்டையனாக வாழ வைக்கிற இந்த சீந்தல் கொடியோட தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு.
மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கு மெயில் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய வாழ்த்துக்கள்.